மாணவர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு ராகு தசை என்கின்ற ஒரு கணிக்க சிக்கலான எல்லா நிலைகள்லையும் தசாபக்தி அமைப்புகளில் தான் இப்போ கொண்டு வந்துட்டு இருக்கிறேன். ராகு தசையை எப்படி கணிப்பது, சில நேரங்களில் எங்கே தவறுகள் வருகின்றன, ஒரு மொத்தமான விதி அப்படி இருக்கு இப்படி இருக்கு, மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இது போன்ற அமைப்புகள் இருக்கணும், எந்த விதியை எங்கே முதன்மைப்படுத்தி எடுத்து பார்ப்பது, எதை எங்கே பொருத்தி பார்ப்பது, ஏகப்பட்ட குழப்பங்களை சொல்றேன். இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஜாதகம் வந்தது, வித்தியாசமான ஜாதகம். ராகுதசையின் ஐயா வாழ்நாளில் சோதனைகளாகவே இருக்கின்றன. வாழ்நாள் முழுக்க 33 வயது ஆக போகிறது, 33 வயது ஆக போகிறது, இன்னும் எனக்கு திருமண அமைப்புகள் ஆகலை, இன்னும் எனக்கு எந்த நல்லதும் நடக்கலை. 33 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகலைன்னாலே கொஞ்சம் பிரச்சனைகள், ஒரு மனசு டல் அடிச்சிடும், ஒருவேளை நமக்கு கல்யாணமே ஆகாதோ. ஆனால் இங்கே பெரும்பாலும் ஜோதிடம் எப்படி சொல்லப்படுகிறது, உனக்கு கல்யாணமே ஆகாது, உனக்கு புள்ளையே பிறக்காது. நீ ஒரு வார்த்தை நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லுவேன், அதுக்கு நேரெதிரான ஒரு வார்த்தையை தான் இங்கே பெரும்பாலான ஜோதிடர்கள் உபயோகப்படுத்துகிறார்கள். ஆக ஜோதிடம் இப்படி சொல்வதற்காக இருக்கப்பட்டதா? இல்லை. நவாம்சம், வெறுமனே கிரகம் சுப வர்க்கத்தை அடைந்திருக்கிறதா பாவ வர்க்கத்தை அடைந்திருக்கிறதா என்பதை கணிக்க மட்டும் உபயோகப்படுத்தப்படுவது. ஏன் இதை திருப்ப திருப்ப சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஜோதிடத்தில் 90% தவறான புரிதல்களாகவே இருக்கின்றன. வாழ்நாளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய புத்தகம் வரப்போகிறது, ஜோதிடத்தில் வேறு எதையுமே பார்க்க வேண்டாம், இந்த சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளின் அடிப்படையில் அப்படியே இது மாதிரியான பலன், இது மாதிரியாக ப்ரெடிக்ஷன் அமைப்புகள், கணிக்கும் முறைகள், பலன் கணிக்கும் முறைகள் அப்படிங்கிற அமைப்பை அடிப்படை நிலையிலிருந்து வலியுறுத்தி, கீழே இருந்து எல்கேஜி வகுப்புக்கு கூட போகாதவர், சூரியன் சந்திரனா என்னன்னே தெரியாதவருக்கு கூட விலங்குன்ற விதமாக ஒரு புத்தகம் வரப்போகிறது. ஒரு 2-3 வருஷம் ஆகலாம், தொகுதி தொகுதியாக வரும். ஒரு முழு புத்தகம் வந்ததற்கு பிறகு இப்போ அந்த மாதிரி சொல்கிறாங்களே, நவாம்சத்தில் பார்வை இருக்கு, நவாம்சத்தில் உச்சம் இருக்கு, நவாம்சத்தில் நீச்சம் இருக்கு என்பது போன்ற குப்பை விளக்கங்கள் கண்டிப்பாக அடிபட்டு போயிடும். போன மேடையில் ரொம்ப தெளிவாகவே பேசினேன், நட்சத்திரங்களுக்குள்ள ஒன்றுமே இல்லை. உயர்கணித சார ஜோதிட முறை என்கின்ற கேபி சிஸ்டம் சுத்தமாக ஃப்ளாட். அந்த கேபி சிஸ்டத்தில் நீங்கள் 10% கூட பலன் அறிய முடியாது, பலன் சொல்ல முடியாது, சொல்லவே முடியாது. சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளில் அடுத்தடுத்த வீடியோக்கள் போட போகிறேன், யார் வேணாலும் சொன்னாலும் விவாதத்திற்கு தயாராக இருக்கிறேன். எந்த இடத்துலையும் நீங்கள் ஒரு மனிதனுடைய லக்னம் லக்னாதிபதி வலு, அதனை அடுத்து நான் சொல்கின்ற சுபத்துவ பாவத்துவ வலு தசாபக்தி அமைப்புகளை மட்டுமே நீங்கள் கணித்து எல்லாத்தையும் சொல்ல முடியுமே தவிர, உப நட்சத்திரங்கள் உப உப நட்சத்திரங்கள் அதற்குள் இருக்குது இதற்குள் இருக்குன்ற சொல்லவே முடியாது. சுக்கரதசை இவருக்கு ஆரம்பிச்சிருக்கு, சுக்கரன் புதனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தபோது 8 வயசு வரைக்கும், 14 வயசு வரைக்கும் அவயோக சூரியன் தசை, அந்த சூரியன் சுவாதி நட்சத்திரத்தில் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவின் நட்சத்திரத்தில் இருக்கிறார். அதற்கடுத்து சந்திரன் 12ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் புராட நட்சத்திரத்தில் யோக நட்சத்திரத்தில் இருக்கிறார்ப்பா, பாப்பா பாப்பா பாப்பா, பயங்கரமான யோக நட்சத்திரத்தில் இருக்கிறார் சுக்கரனோட நட்சத்திரத்தில். சந்திரதசை தான் இவருக்கு எல்லாத்தையும் போட்டு கழட்டி எடுத்திருக்கு. அதனை எடுத்து பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கு அடுத்து வருகின்ற செவ்வாய் அதுவும் குருவின் சுப நட்சத்திரத்தில் இருக்கிறார். அவரும் சந்திரனுக்கு அடுத்து வருகின்ற செவ்வாய் புனர்பூசம் என்று சொல்லப்படக்கூடிய 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை தரக்கூடிய குருவின் சுப நட்சத்திரத்தில் இருக்கிறார். இவ்வளவு இருந்தும் 33 வயசு வரைக்கும் இவருக்கு கல்யாணம் ஆகலை, இவ்வளவு இருந்தும் 33 வயது வரைக்கும் இவருக்கு கல்யாணம் ஆகலை. சரி, ஏன் கல்யாணம் ஆகலை? நம்முடைய சுபத்துவ பாவத்துவ விதிகளின் அடிப்படையில் பார்ப்போம். இங்கே என்ன நடக்கிறது? 33 வயசு வரைக்கும் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லாதவர் எப்படியா டெண்டல் டாக்டர் ஆனார்? லக்னாதிபதி சுபத்துவம், லக்னம் சுபத்துவம், லக்னாதிபதி லக்னம் சுபத்துவம் ஆகிவிட்ட ஒரு காரணத்தினால் அவயோக தசைகளான சூரிய சந்திர செவ்வாய் தசைகள் 33 வயது வரைக்கும் நடந்தும் ஒரு நிலையான தன்மையில் மருத்துவத்தில் டெண்டல் டாக்டராக கொடுத்துருச்சு. ஐயா ஏன் இவர் MBBS டாக்டர் ஆகலை? பிரிமியமானவர்களுக்கும் ஆன்லைன் வகுப்புகளில் போன வாரம் தான் இந்த நிலையை ஆன்லைன் வகுப்புகளில் நடத்தினேன். என்ன நடத்தினேன்? செவ்வாயின் குறைந்த அளவு சுபத்துவம், செவ்வாய் அவரை விட கூடுதலாக சனி இருந்தால் செவ்வாயின் மூட்டு, செவ்வாயின் பல் போன்ற மூட்டு எலும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்குள்ள டெண்டல் டாக்டராக வந்துடுவார் அப்படின்னு சொன்னேன். அதை நிரூபிப்பது மாதிரியான அடுத்த நாளே வந்த ஜாதகம்.
இங்கே செவ்வாயின் குறைந்த அளவு சுபத்துவம் என்பது என்ன? அப்படியே நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய அஷ்டமி நவமி தேதியில் இருக்கக்கூடிய சந்திரன், அர்த்த சந்திரன், வளர்பிறை சந்திரன், தேய்பிறை சந்திரனா தான் இதுவும் இருக்காது. தேய்பிறை சந்திரனா தான் இதுவும் இருக்காது. வளர்பிறை சந்திரன் இப்பொழுதுதான் அமாவாசையை விட்டு விட்டு விலகி ஏழாவது நாள் அர்த்த சந்திரனாக, பாதி ஒளி பொருந்திய சந்திரனாக, அஷ்டமி நவமி சந்திரனாக வந்திருக்கக்கூடிய இந்த வளர்பிறை சந்திரனால குறைந்த அளவே சுமத்துவப்படுத்தப்படக்கூடிய செவ்வாய் அங்கே சந்திரனுடைய பார்வையில சந்திரமங்கல யோகம் என்கின்ற அமைப்பில் இருக்கிறாரா? அடுத்து நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு என்ன?